Hello, Solid Rock family and friends. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மீண்டுமாக உங்களோடு கூட தேவ செய்தியை வழங்கும்படியாக இந்த குருத்தூலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த பாம் சண்டே அன்று தேவனுடைய செய்தியை அளிக்க நான் ஆயத்தமாகின்றேன். உலகமெங்கும் இந்த குருத்தூலை ஞாயிற்றை பல வருடங்களாக முந்தைய வருடங்களிலே நாம் உற்சாகமாக கொண்டாடியிருப்போம். என்னுடைய சிறு வயதிலே நாங்கள் குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. தெருக்களிலேயும் நாங்கள் அங்கு ஆலயத்தின் பக்கத்திலே நாங்கள் சுற்றி வந்த குருத்தோலை பிடித்து கொண்டு வந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த கொடுமையான கொரோனா வைரஸ் தாக்குதலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நெருக்கடியான இக்கட்டான காலத்தில் இருந்தாலும் இந்த வேளையிலும் கூட நாம் இந்த ஆண்டவர் எதற்காக அந்த எருசலேமுக்கு அங்கு கழுதை குட்டியின் மேல் போனார், அங்கு என்ன நிகழ்ந்தது, என்ன நடக்க போகிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானிப்பது மிகவும் அவசியமா இருக்குது. எஸ் இட் இஸ் குட் டு மெடிடேட் அப்பான் த ட்ரயம்பல் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் டு தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம். எருசலேம் நகரத்துக்கு அவர் வந்து கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தபொழுது அங்கு இருந்த மக்கள் எல்லாம் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அங்கே அவர்கள் உற்சாகமாக பாடி துதித்து அவரை ஆராதித்து புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சியில அந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:29 முதற்கொண்டு 40 உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இப்பொழுது நேரம் அல்ல, இந்த பகுதியிலே பல முக்கியமாக ஒரு 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், அல்லது 5 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அபியாசப்படுத்தலாம், அதை நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல லூக்கா 19:29 நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷருள் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களுக்கு குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசையில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. முதலாவதாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகரத்துக்கு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லி ஏறக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பதாக அங்கு சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 in English, let me read: Rejoice greatly, daughter Zion, shout, daughter Jerusalem, see your king comes to you, righteous and victorious, lowly and riding on a donkey, on a colt, the foal of a donkey, என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். பாருங்க,
அறுநூறு வருடங்களுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, ஒரு தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய சகரியா மூலமாக தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருவார், அவரே உன்னதத்திலிருந்து வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அவங்க பாடுவார்கள், புகழுவார்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது நமக்கு என்ன புரிகிறது? வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், வாக்குதத்தங்கள், வசனங்கள் எல்லாம் சத்தியமானது, உண்மையானது, நம்பத்தகுந்த. இட் ஹஸ் காட் ஆத்தென்டிசிட்டி, இட் ஹஸ் காட் த அத்தாரிட்டி, இட் இஸ் இன்ஃபாலிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். ஒரு குறையற்றது, ஒரு தவறற்றது என்று சொல்லி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இது வந்து கட்டுக்கதை வேதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல முறை அதை திருத்தி எழுதி பல வெர்ஷன்ஸ்ல இங்கிலீஷ்ல பல வெர்ஷன்ஸ்ல எழுதினதுனால அது வந்து உண்மையான வேத புத்தகம் அல்ல, தேவனுடைய புத்தகம் அல்ல என்று சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது பரிசுத்த வேதாகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்களும் வாக்குதத்தங்களும், தேவனுடைய வாக்குதத்தங்களும் அடங்கியிருக்கிற உண்மையான பரிசுத்த வேதாகம் தேவனுடைய புத்தகம். The word of God, it has got authenticity, it has got the power, and it is the infallible thing. ஆகவே இது வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இது ஒழியாத ஒரு வேத புத்தகமாக, தேவனுடைய வாக்காக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாட்களில் என்ன விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம்